அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆலயம். ஆலயத்துல இருந்து ஒரு தொழுகை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு வாலிபன் வந்தால இருந்து சொல்ற மாதிரியா சொல்றான். சுட்டதுல ஒரு நாலு பேர் அம்மா தான் இறந்தாங்க. அந்த இறந்ததுல ஒருத்தங்க வந்து ஒரு 3 வயசு சின்ன பிள்ளையோட அம்மா. அப்ப அந்த குற்றவாளி பிடிச்சவங்க நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு வரும்போது குற்றவாளிய பார்த்து சொல்றாங்க, ஐயா இவருக்கு தூக்கம் என்ன கொடுங்க, ஐயா இவருக்கு ஆயுதம் என்ன கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளை நீதிபதி பார்த்து சொல்றது, ஐயா இந்த குற்றவாளி மனுஷங்க ஐயா, ஐயா அதாவது நமக்காக பாடுபட்ட சிறையில ஏசி மாறிச்சு அவரை வந்து குற்றப்படுத்த அவங்க தங்களுக்கு அவங்க கஷ்டப்படுத்துறவங்க எல்லாரும் மன்னிச்சுட்டாரு ஐயா, நம்மளே மன்னிக்கிறேன் ஐயா சொல்லியிருக்காரு, அதனால இந்த குற்றவாளி மன்னிச்சுட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி இந்த குழந்தைய சாட்சியா வச்சு அந்த குற்றவாளி மன்னிச்சுட்டாரு. இன்னைக்கு மன்னிக்கப்பட்ட அந்த குற்றவாளி தான் இங்கிலாந்து தேசத்துல ஒரு மலைப்பகுதியில ஜான் பீட்டர்ஸ்ல ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு. ஐயோ என் பொண்ணு வலிக்குது, ஐயோ என் பொண்ணு வலிக்குது, ஐயோ நான் சாக போறேனே, ஐயோ நான் சாக போறேனே. டேய் சுடல, டேய் சுடல, நம்ம ஊர்ல எல்லா செய்யறது ஏதோ புது ஐயர் வந்திருக்காரண்டா, அவர் ஏதோ இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சு விடுதலை கொடுக்கறான்டா, அவர் எப்படி அங்க கூட்டிட்டு வந்துடுறா, என்னால தாங்க முடியலடா. சூழாங்குறிச்சி மலைக்கு செல்லலாம். ஐயா எனக்கு அந்த பொண்ணு ஒரு விடுதலை தாங்க ஐயா, ஐயா விடுதலை தாங்க ஐயா, ஐயா ஜீவிக்கிறதான் எங்கள் ஆண்டவரே, அடியாருக்கு இந்த நோயிலிருந்து உடனடியாக விடுதலை தாரும். ஐயோ ஐயோ என் குடும்பமாச்சு, ஐயோ என் குடும்பமாச்சு, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. டேய் குப்பசாமி இங்க வாடா. ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த மாடத்தை போய் கூட்டிட்டான் ஐயா. அவ வரமாட்டேன்னு சொல்ற ஐயா. ஏண்டா ஐயா, இந்த டிஎம்ஐ பிள்ளை 2-3 பாஸ்டர்மார வந்து நம்ம ஊரை வந்து சுயசேஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஏசு கிறிஸ்து அவங்கள போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சாமி அவமானப்படுத்துறாங்க ஐயா. இந்த மாடத்து இவ்வளவு நாள பிள்ளை இல்லாம இருந்தாலும் இப்ப அவளுக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு. அதை புள்ள ஊர் புள்ள கொட்டடிச்சு தெரியா, அவ வரமாட்டேன் தெரியா ஐயா. என்னடா சொல்ற, போய் தரம எடுத்துடுவாடா. நம்ம இப்ப பார்த்த இந்த நாடகம் தான் அன்றைய தென்திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அன்றைய நிலைமை. நம்ம பார்த்த மோனாய்க்கு தான் மலைவாழ் மக்களுடைய அன்றைய நிலைமை. இப்படியா ஆண்டவரை அறியாமல் இருந்த நம்மையும் ஆண்டவர் மீட்டு ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத மீட்கப்படாத கூட்டங்கள் இருக்கின்றன. அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நம்மிடத்திலே சொன்னது ஒன்றே ஒன்றுதான், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் அங்கே அழைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சீடர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து என் பின்னே வாரும் பாமகனே, என் பின்னே பாமகளே என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போமா? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுவோமா? அன்றைக்கு கிறிஸ்தவம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் இந்தியாவில் 2.1% கிறிஸ்தவர்கள் தான் இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன? அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? ஆகவே ஆண்டவரின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவரின் அருட்பணியை எடுத்துச் சொல்வோம், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆமென்.